ஃபுக்குஷிமா அணு உலையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்தோம். அந்த பதிவில் கடைசியாக நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், செர்னோபிலை பற்றி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்தியா, தமிழகம், இங்கே இருக்கக்கூடிய அணு உலைகள், அதனுடைய விபத்துகள், அதனுடைய முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது பாகம் இரண்டாக நீங்கள் வைக்கலாம். ஆனால் இந்த பாகம் இரண்டு மிக முக்கியமாக இப்போ பேசப்படாது, இன்னும் ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் பேசப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கலாம். காரணம் இருக்குது, எல்லாருமே க்ரீன் எனர்ஜிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கார்பன் டை ஆக்சைடு இல்லாத, மிகப்பெரிய அளவில் காற்று மாசுபாடு இல்லாத எல்லா விதமான எரிபொருளையும் நான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எரிபொருள் மாசு அப்படின்னு சொல்லும்போதே எல்லா நாடுகளும் எதை புஷ் பண்ணுவாங்க, இந்த அணு உலை அப்படிங்கிறத புஷ் பண்ணுவாங்க, அணுமின் நிலையத்தை புஷ் பண்ணுவாங்க. அப்படி புஷ் பண்ணும்போது அதை எதிர்ப்பதற்கோ ஆதரவு தெரிவிப்பதற்கோ சில விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். அதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கதிர் இயக்கம், ரேடியேஷன் அப்படிங்கிறத கண்களால் பார்க்கவே முடியாது, எப்போ வருது எங்கே வருது சொல்லவே முடியாது. வந்து உடம்புக்குள்ளே வந்து வந்த பிறகு மனித மூலக்கூறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்த பிறகு அங்கேருந்து புதுசாக ஒரு கட்டிகள், உடம்பிலிருந்து சில கட்டிகள் ஏற்படும் போது தான் ஓகே உங்களுக்கு ரேடியேஷன் தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிப்பதற்காக நிறைய கருவிகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் சாதாரண மக்களுக்கு இந்த கருவிகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா கல்பாக்கம் அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லும்போது சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி, இந்த அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 19-20 கிராமங்கள் ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 19 கிராமங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தேவையான மருத்துவமனைகள், இல்லாட்டி இந்த கதிர் இயக்கம், ரேடியேஷன், இது எப்போவது ஒரு விபத்து ஏற்பட்டால் இதற்கான தீர்வுகள் என்ன, இது மக்களுக்கு தெரியுமா, கேள்விகள் ஆயிரம் ஆயிரம் இருக்குது. அந்த கேள்விகள்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த அணு கழிவுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பொதுவாக அணுவை பிளக்கும்போது தான் நமக்கு வெப்பம் வருகிறது. அந்த வெப்பத்தை கொஞ்சமாக சமநிலைப்படுத்தி ஒரே விதமான வெப்பமாக மாற்றி அதை ஒரு நீரை கொதிக்க வைத்து அந்த நீரிலிருந்து வரக்கூடிய நீராவி வழியாக மிகப்பெரிய சுழலிகள் சுழலப்பட்டு இப்படிலாம் கரண்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். எதுக்கு அணுமின் நிலையத்துக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஒட்டுமொத்தமாக இந்தியா அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லும்போது அதன் வழியாக கிடைக்கக்கூடிய கரண்டை எவ்வளவு பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டால் 4% குறைவு. ஸோ 4% குறைவாக தயாரிக்கப்படும் மின்சாரத்துக்கு நம்ம எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நாடுகள் கூட ஒப்பந்தம் போட்டுட்ருக்கோம். ரஷ்யா கூட, அமெரிக்கா கூட, இப்படி பல நாடுகள் உங்கள் நாட்டில் நாங்கள் அணு உலையை செய்து தருகிறோம், உங்கள் ஊரில் அணு உலையை செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி வராங்க. இந்த அணு உலை அப்படின்னு சொல்லும்போதுங்க உங்களுக்கு தெரியும், கூடங்குளமாக இருக்கட்டும் இல்லாட்டி கல்பாக்கமாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே என்ன நடைபெறுது? இந்த அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லும்போதுங்க அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? 40 வருஷம் தான். 35 வருஷத்துலேருந்து 40 வருஷம். இந்த 40 வருஷத்தில் இந்த அணுமின் நிலையம் என்ன ஆயிரும்? எக்ஸ்பயர் ஆயிரும். அங்கே இருக்கக்கூடிய நிறைய கழிவுகள், அதாவது நம்ம மின்சாரம் செய்து விட்டோம், இந்த கதிரியக்க பொருட்கள் அதனுடைய வேலை செய்து முடித்து விட்டது, அப்படி கதிரியக்கம் பொருட்களை மறுபடியும் கூல்டவுன் பண்ணுறதுக்காக அதன் வழியாக தண்ணீர் என்பது அனுப்பப்படுகிறது, அந்த தண்ணீரிலும் இந்த கதிரியக்கம் ரேடியேஷன் அப்படிங்கிறது கம்பைன் ஆயிடுது, அதன் காரணமாக இந்த மாதிரியான தண்ணீர் அப்படிங்கிறத வடிகட்ட வேண்டியதாக இருக்கும். இப்படி வடிகட்டக்கூடிய தண்ணீர் 97% ரொம்ப பெரிய பியூரிஃபிகேஷனுக்கு பிறகு எங்கே அனுப்பப்படுகிறது? கடலுக்கோ கிட்ட இருக்கிற இடத்துக்கோ அனுப்பப்படுகிறது. ஆனால் 3% அந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹை லெவல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3% தண்ணீர், இதைத்தான் யாராலையுமே பாதுகாக்க முடியாத நிலைமைக்கு நம்ம வந்துட்ருக்கோம். இந்த 3% தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டேன், இந்த தண்ணீர் எல்லாமே இப்போ என்ன செய்யப்படுகிறது, பூமிக்கு அடியில், அதாவது அந்த ரியாக்டர் இருக்குது, அந்த ரியாக்டர் கிட்டவோ இல்லாட்டி அந்த அணுமின் நிலையம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயோ குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான தண்ணீர், இதில் இருக்கிற ரேடியேஷன், இதை பொறுத்து பல 1000 வருடங்கள் இந்த தண்ணீரை பூமிக்கு அடியில் பல கிலோமீட்டர் குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே வச்சு பாதுகாக்க வேண்டும். இதுக்காக நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் உருவாக்கக்கூடிய இந்த மாதிரியான மிகப்பெரிய கிடங்குகள், இந்த கிடங்குகள் 1000 வருடங்களை கூட தாண்டாது. 1000 வருடங்கள் என்ன விக்கி சொல்கிறேன், 1000 வருடங்கள் வழியாக இந்த அணுக்கழிவை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். ஒரு ஹாஃப் லைஃப், ஒரு அணுக்கழிவினுடைய அரை ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லும்போது, யுரேனியம் 235 இருந்துச்சுன்னா 704 மில்லியன் ஆண்டுகள். 704 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு யுரேனியம் அதனுடைய வீரியத்தை பாதியாக குறைப்பதற்கான வருடங்கள். மறுபடியும் 704 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த பாதி அடுத்த பாதியாக குறையும். அதுவரையிலும் அதனுடைய கதிர் இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். யுரேனியம் 238 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4.4 பில்லியன் ஆண்டுகள்.
ப்ளுட்டோனியம் 239 அப்படிங்கிற ஐசோட்டோப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,000 ஆண்டுகள். ப்ளுட்டோனியம் 240 அப்படிங்கிற ஐசோட்டோப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா 6,560 ஆண்டுகள். தோரியம் 232 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 14.05 பில்லியன் ஆண்டுகள். இது எல்லாமே அணுக்கழிவுகள். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வர்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் புரியுது. ஒரு தலைமுறை 100 வருடங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த 100 வருடங்கள் மட்டும் கிடையாதுங்க, 1,000, 5,000, 6,000, 10,000, 20,000, 1,000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 
பாதுகாக்கும் இடத்தை சுற்றி மனிதர்கள் வர முடியுமா என்று கேட்டால் அங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. மனிதர்கள் அங்கே உள்ள வர முடியாது. ஹை லெவல் வேஸ்ட் வைக்கக்கூடிய இடத்தில் மனிதர்கள் உள்ளே நுழைய முடியாது. பூமிக்கடியில் இது நிலைநிறுத்தப்பட போகிறது. அப்படி நிலைநிறுத்தப்படக்கூடிய அந்த பில்டிங்ஸில் சின்னதாக கிராக் வந்தால் அது பூமிக்கடியில் நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த நீரில் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. சோவியத் யூனியன் ரஷ்யா நமக்கு எல்லாமே தெரியும். இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா பிரிந்ததற்கு செர்னோபிலினுடைய விபத்தும், உக்ரைனில் நடந்த அந்த செர்னோபில் விபத்தும் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜப்பான் புகுஷிமா அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் அந்த புகுஷிமா உலகினுடைய மூன்றாவது இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு. அந்த நாட்டில் நிறைய விதமான நிலநடுக்கம் வரும் தெரியும், இயற்கை பேரிடர்கள் நிறைய வரும் தெரியும், அங்கே மக்களுக்கு போராட தெரியும் இயற்கை பேரிடர்களுக்கு எதிராக, விபத்துகளுக்கு எதிராக. ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கு அப்படிலாம் போராட தெரியாது. ஏன்னா இங்கே பெரிய அளவில் இயற்கை பேரிடர்களோ இல்லாட்டி இந்த மாதிரியான பெரிய விபத்துகளோ நடப்பது கிடையாது, ரொம்ப அரிதானது. ஸோ நம்ம மக்களுக்கு இதற்கான விழிப்புணர்வு இல்லை. இந்த விழிப்புணர்வு இல்லாததால் சின்னதாக ஒரு விபத்து வந்தால் கூட, ஃபுகுஷிமாவில் ஒரு விபத்து வந்தபோது லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சோதனை செய்யப்படுகிறது. உன் உடம்புல ரேடியேஷன் வந்துருச்சா அப்படிங்கிற சோதனை. நம்ம ஆட்களை அப்படி ஒரு சோதனை செய்ய முடியுமா? நம்ம ஆட்களை 2 மணி நேரத்திலிருந்து 2 தினங்களுக்குள் 100,000 நபர்களை வேறொரு இடத்திற்கு அப்புறப்படுத்த முடியுமா? 19 கிராமங்கள் இருக்குன்னு சொல்கிறோம், 80 கிலோமீட்டரில் சென்னை சிட்டி வந்துடுதுன்னு சொல்கிறோம். சின்னதாக ஒரு விபத்து வந்துச்சுன்னா, ஃபுகுஷிமாவில் விபத்து வந்தபோது அமெரிக்கா அவங்களுடைய ஒரு ஆப்ரேஷனை செஞ்சாங்க. அந்த ஆப்ரேஷன் போது அவங்க என்ன செஞ்சாங்க, 80 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள். அப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா, கல்பாக்கத்தில் வந்துச்சுன்னா அங்கே என்ன நடக்கும், சென்னை மக்களை வர அப்புறப்படுத்த வேண்டியதாக இருக்கும். இது நம்மால் இயலுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே பல வல்லுநர்களால் கேட்கப்படுகிறது. ஸோ நியூக்ளியர் வேஸ்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான பொருள். அடுத்ததா இந்த மாதிரியான அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லி அதன் வழியாக அணு ஆயுதங்களை தயாரிக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பல நாடுகள் அணுமின் நிலையம் நாங்கள் கரண்ட்டுக்காக எலக்ட்ரிசிட்டிக்காக மட்டும்தான் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அணு ஆயுதத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை தான் இந்த மாதிரியான அணு ஆயுதங்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடியது நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவை வந்து பெரிய அளவில் வீழ்த்த வேண்டும் அப்படின்னா, சீனாவை வீழ்த்த வேண்டும் என்றால் அணைகளை வீழ்த்தினால் போதும் அப்படின்னு சொல்லி பல நேரம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்தியாவெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அணுமின் நிலையம் இருக்குது பாருங்கள், ஒரு விபத்தை ஏற்படுத்தினால் போதும், 1-2 விபத்தை ஏற்படுத்தினால் போதும், தீவிரவாதிகள் தாக்குதல் இந்த அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்து வருகிறது. ஸோ இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி பிரச்சனையாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததா ஆக்சிடென்ட்ஸ். எப்போ வேணாலும் விபத்துகள் வரலாம், அதன் வழியாக மனித உயிர்கள் இல்லாட்டி அங்கே இருக்கிற என்வயர்மெண்ட்டுக்கு பாதிப்பு வரலாம். அடுத்ததாக இருக்கக்கூடியது கேன்சர். அதாவது இங்கே புற்றுநோய் வருவதற்கான காரணமாக கூட இது இருக்கலாம். ஏன்னா இது இருந்தால் கண்டிப்பாக ரேடியேஷன் இருந்தால் புற்றுநோய் வரும் அப்படிங்கிறதும் பலருக்கும் தெரியும். அடுத்த காரணம் எனர்ஜி ப்ரொடக்ஷன். எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தானே அணுமின் நிலையமாக வச்சுருக்காங்க, நீ எனர்ஜி ப்ரொடக்ஷனே ஒரு டிமெரிட்டாக சொல்கிறிய விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இருக்கிற உலகளவில் எலக்ட்ரிசிட்டியை உலகளவில் எல்லா நாடுகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, வெறும் 10% எலக்ட்ரிசிட்டி தான் இப்போ இருக்கிற அணுமின் நிலையங்களால் இந்த உலகத்தில் இருக்கும் நாடுகள் செய்து வருகின்றன. மீதம் இருக்கும் 90% எலக்ட்ரிசிட்டி வேறு பல வடிவங்களில், ஃபாசில் ஃபியூவல், விண்டு, காற்று இல்லாட்டி சோலார், இதன் வழியாக எல்லாமே அவங்க செஞ்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ 10% எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது 1970-75 இந்த காலகட்டத்தில் 17% இருந்தது. 2011 எப்போது ஃபுகுஷிமாவில் இந்த மாதிரி ஒரு விபத்து வந்ததோ அப்போதே பல நாடுகள் பயந்துட்டாங்க. ஜப்பான்லாம் இன்னும் ஒரு 17 அணுமின் நிலையங்கள் இருக்குது, அதெல்லாம் சீக்கிரமாக மூட போகிறோன்னு சொல்லிட்டாங்க. டென்மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் நாட்டுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெர்மனி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2035 இல்லாட்டி 2050 அணுமின் நிலையம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரப்போகிறாங்க. ஆனால் நம்மை போன்ற இந்தியா போன்ற வளரும் நாடுகள்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இந்த மாதிரி அணுமின் நிலையத்தை கூடுதலாக இங்கே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. உலக அளவில் பார்க்க போனால் வெறும் 450-460 அணுமின் நிலையம் தான் இப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே எனர்ஜி ப்ரொடக்ஷனை நாளைக்கு ஒரு சட்டம் வரப்போகிறது, கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இப்போ எப்படி இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றாக இணைந்திருக்கிறதோ அதே மாதிரி ஒன்றாக இந்த உலகம் இணையும். எப்போது தெரியுமா,
இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஃபாசில் ஃபியூல் வழியாக இந்த சூழ்நிலைக்கு இல்லாட்டி காலநிலைக்கு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கூக்குரல் எழும்பும். அதன் காரணமாக ஃபாசில் ஃபியூலை நாங்கள் அடியோடி நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் அறிவிப்பார்கள். அந்த நேரத்தில் அணுமின் நிலையங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு கணக்கிற்கு சுமார் 14,500 அணுமின் நிலையங்கள் வந்தால்தான் உலகெங்கிலும் இருக்கும் நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க முடியும். 460 அணுமின் நிலையம் இருக்கும்போதே இங்கே இருக்கக்கூடிய அணுக்கழிவுகள் அப்படின்னு சொல்கிறது டன் கணக்கில் இருக்குது, மில்லியன் டன் கணக்கில் இருக்குது. எங்கே கொண்டு போடணும், எத்தனை வருஷத்துக்கு இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதே தெரியலை. 460 இந்த நிலைமைனா 14,500 அணுமின் நிலையங்கள் வந்தால் என்ன நிலைமையாக இருக்கும் கொஞ்சம் யோசிக்கலாம். அடுத்ததா சைட்ஸ், அதாவது இந்த அணுமின் நிலையம் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டோம், 40 வருடங்கள் தான் ஒரு அணுமின் நிலையம் ஒர்க் ஆகும். அதன் பிறகு வேறொரு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இடம் மனிதர்கள் புழங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. அந்த இடம் மிகப்பெரிய விலங்குகள் வாழக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. அந்த இடத்தை சுற்றி பெரிய அளவில் நிறைய விதமான சூழ்நிலைகள் இல்லாட்டி ஃபாரஸ்ட் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படிங்கிற சைட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். 40 வருடங்களுக்கு ஒவ்வொரு முறை இப்படிங்கிற சைட்டை நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? அடுத்த கேள்வி வருதா? அடுத்ததா காஸ்ட், விலை. நிறைய பெரிய அளவில் சைட்ஸை கண்டுபிடிக்கணும், அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகளாக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்காக ஒரு விலை என்பது இருக்கிறது. இதெல்லாம் விடுவிக்கி, இதில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால், 24 மணி நேரமும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரிதான், ஏன்னா நம்ம காற்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் காற்று, அதாவது காற்று எப்போது வீசுமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோலார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய வெளிச்சம் இருக்கும் வரை மட்டுமே நம்மளால் என்ன செய்ய முடியும், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 24 மணி நேரமும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது இந்த அணுமின் நிலையத்தில் ஓவர் கம் பண்ணலாம். அடுத்ததா வாயுக்கள், விச வாயுக்கள், காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறதுலாம் இந்த அணுமின் நிலையத்தில் குறைவாக இருக்கிறது. சரிதான். மூன்றாவதாக இருக்கக்கூடியது எப்போதுமே எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த 3 ரீசனுக்கு பிறகு இன்னும் பல ரீசன்ஸ், இந்த ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா செர்னோபிலில் நடந்த விபத்தை குறித்து இன்னும் ஆழமான சில புரிதல்கள் நமக்கு வரும். இதனுடைய 3வது பார்ட். இப்போது அணுமின் நிலையம், அணுமின் நிலைய கழிவுகள், அதனுடைய ஆயுசு, இப்போ உலகத்தில் எத்தனை அணுமின் நிலையங்கள் இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவ்வளோ டீடைல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன விஷயங்களில் செர்னோபில் தோற்றது. இந்த செர்னோபில் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரியான விபத்துகள் நடந்தால் இந்தியா, உலக நாடுகள் எப்படி அவங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும், அதே மாதிரியான விபத்துகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ரியாக்டர்ஸ்னுடைய ஜென்ரேஷன்லாம் மாற்றிட்டு இருக்காங்களே, அப்படி ஏதாவது மாற்றினா சாத்தியப்படுமா? கேள்விகள் 1000 இருக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் நிச்சயமாக அதற்கான பதிலாக இருக்கப் போகிறது. ஸோ எல்லாருமே பாக 3க்கு காத்திருங்கள். எகிப்தை பற்றியான அந்த வரலாறு கொஞ்ச நாள் கேப் விட்ட டைமில், ஒரு 4 நாட்கள் உங்களுக்கு அந்த காணொலிகள் வந்திருக்காது, நாளிலிருந்து அந்த காணொலிகள் வரும் என்றும் அறிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.